ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஆரஞ்ச் மிட்டாயில் எனக்கு பார்க்க போகிற ப்ராங்க் பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க, ஜோடியாக வந்து நிற்கிறாங்க. ஸோ மேரேஜ் ப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க, கண்டிப்பாக மறக்க முடியாத முகம் தான். நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர் ப்ராங்கில் வந்த சிஸ்டர் தான். 4.4 மில்லியன் வியூஸ் வந்து அள்ளி கொடுத்து தாயே, மிக்க மிக்க நன்றி. ஸோ என்ன அப்படின்னா, அவங்களோட அம்மா வந்து ப்ராங்க் பண்ண ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாமா, அதனால் அவங்க அம்மா வந்து ப்ராங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர், அம்மா தானே ப்ராங்க் பண்ணோம், இச்சு பண்ணிடலாமா? இன்றைக்கி வந்து நம்ம விக்கி வந்து மாப்பிளையே அவதாரம் கொடுத்தார். ஒரு அமைதியான மாப்பிளை தேவைப்படுச்சிங்க, இவரோட ஒரு அமைதியான மாப்பிளை எங்கே கிடைக்காதுன்ற மாதிரி மாப்பிளையை அவதாரம் எடுத்தார். நான் என்னவா எடுத்திருக்கேன், ஏன்டா இவ்வளோ பேசுகிறியே, நீ என்னடா எடுத்திருக்கேன் அப்படின்னா, மாப்பிளை ஃப்ரெண்டாக எடுத்திருக்கேன். உங்களோட மைண்ட் வாஷ் கேட்குது, மாப்பிளையே சிம்பிளாக இருக்குது, மாப்பிள்ள ஃப்ரெண்ட் உனக்கு எதிராக கோட்டுன்ற மாதிரி சும்மா இருந்ததுங்க. கல்யாணத்துக்கு வாங்கினது சும்மா போட்டு வருவோமே அப்படின்றான். ஓகே ப்ரோ, பிராங்க்ல போயிடலாமா? போயிடலாம், போயிடலாம்மா. அம்மாவுக்கு அதை உடம்பு சீராத விஷயங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்களா? பயங்கரமானவங்களாங்க, பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்களா? அதனால இன்னைக்கு வச்சு பிராங்க் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். இப்படி வீடியோக்குள்ள போயிடலாமா? உங்க வாயால் ஆரஞ்சு மிட்டாய் சப்ஸ்கிரைப் பண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பண்ணிடுங்க, பெல் பட்டனை தங்கம் தட்டி விட்டுருங்க. இது பாருங்க, மேரேஜ் பண்ண சொன்ன மனுஷர் என்னால் தூங்கவே இல்லைங்க, ஜுரம்லாம் வந்துருச்சு. காலை 7 மணிக்கு மாலை போட்டு ரெடி ஆகிட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ் கேர்ள் மேரேஜ் பாய், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து இந்த மேரேஜ் ப்ராங்க்காக தான் இந்த செட்டப்பு, மற்றபடி தவறாத எடுத்துக்காதீங்க. நம்ம ஜாலியாக பண்ணுறது தான், ஓகேவா? அவங்களுக்கும் ஓகே, இவங்களுக்கும் ஓகே, யார் மனசும் கஷ்டப்படுத்த போகிறதில்ல, சும்மா ஒரு ப்ராங்க் ஷோ மட்டும்தான். ஸோ அதனால் காமெடிக்காக மட்டும் பாருங்கள், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ப்ராங்க்ல போயிடலாம் அப்புறம், ப்ராங்க்ல போயிடலாம். கோட் போட்டு ரொம்பவே இருக்குது, ஃபஸ்ட்டு அது போயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம். ப்ராங்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கத்தில் பாலக்காடு ஹைவேஸில் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, வெங்கடேச பெருமாள் அப்படின்ற கூலி தொழிலாளி, கட்டிட தொழிலாளி, ஸோ அவருக்கு தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா, முகம், உரையீரல் பக்கம், தோள்பட்டை, இது வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ரொம்பவே அடிபட்டுருக்கு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா, அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அங்கே இங்கே கடனை உடனே வாங்கி 12 லட்சம் வரைக்கும் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்களால முடியல. ஸோ அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே ஆரஞ்சு மிட்டாய் டீம் சார்பாக நம்மளால முடிஞ்ச உதவி வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் ஃபோன்பே, கூகுள் பே எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில். நீங்கள் 5000, 10000 கொடுத்து உதவி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி, 10 ரூபா 20 ரூபா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த உதவி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி வந்து நீங்கள் செய்யுங்க. நன்றி. கல்யாணம் பண்ணலாம்
புரியுது அவங்க சொல்லாமல் தலைவர் நம்ம என்ன தாலி வாங்கி தந்திருக்கேன் அது சேர்ந்து கட்டிடுவோமா மஞ்சள் போட்டு கட்டிடுவோம் கட்டு கட்டுறீங்களா இருக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வச்ச கொஞ்சம் கவர் பண்ணுங்க ஸ்டேஷன் வந்து வந்து ட்ரெயினில் தான் வந்து பார்த்தீங்க.
ஹஸ்பண்ட் சொல்லுமா கம்மி.